விபி டேஸ் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டோப் செட் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட்டில் 6 டோப் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சைஸில் வருது, அதோடைய மேட்சிங் லிட்டு கூட. யூ ஹவ் டன் இட். நீங்கள் செட்டாக தான் வாங்கணும்னு இல்லை, தனித்தனியாக கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிறத விட டபுள் த திக்னஸ். இது எல்லாமே ட்ரைப்ளை. நான் என் கிச்சனில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். மெயினாக இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுறவங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் கேட்டது வந்து இந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய். இதே ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸில், எப்படி இந்த ரவுண்ட் பாட்டம் கடாய் இருக்கோ அதே ரெண்டு சைஸில் இதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை. இந்த கடாய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஸோ இந்த கடாயை உங்களுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் பாட்டம் கடாய் 28 inches and 24 inches ரெண்டு சைஸ்லையும் வந்திருக்கு. இதையும் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ்வர் சிதந்திர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். நான் நல்லா சாப்பாடுறாமேன், ஸோ அதனால் நான் வந்து நிறைய டிஷ்ஷஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய டிஷ்ஷு பண்ணும்போது சொல்லியிருக்கேன், என்னோட ஃபேவரட் டிஷ் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷு. யோ, 300 டிஷ் 200 டிஷ்ஷு நீ ஃபேவரட் டிஷ்ஷு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு நிறைய டிஷ்ஷஸ் என்னுடைய ஃபேவரட் டிஷ். அது மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டிஷ். நல்லா ஜல்தோஷம் இருக்கும்போது, வெளில ட்ராவல் பண்ணிட்டு வந்த பிறகு டயர்டாக இருந்ததுன்னா, இந்த நான் இப்போ செய்ய போகிற இந்த குழம்பு இருந்ததுன்னா, லிட்ரலி ஸ்பீக்கிங் இது அமிர்தம். இது எப்படி நான் இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடும்போது அடுத்தடுத்த வாட்டி வேறு வேறு டேஸ்ட். அப்பா, நேற்று இது மாதிரி இருக்கல, இன்றைக்கி இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன் வந்து மல்லி விதை, அதாவது கொரியண்டர் சீட்ஸ், அதுவும் முருங்கைக்காவும். இவனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள், நாஸ்டி பகஸ். இவங்க ரெண்டு பேர் வந்து முருங்கைக்காவும் தனியாவும் வந்து ஃப்ளேவர் இண்டிபெண்ட் ஃப்ளேவர், ஆனால் ரெண்டு பேரும் கம்பைன் ஆகும்போது நல்லெண்ணையும் பெருங்காயம் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுப்பாங்க. இதில் என்ன பியூட்டினா, இந்த முருங்கைக்காய், இந்த மல்லி விதை கூட நான் சொன்ன இந்த பெருங்காயமும் நல்லெண்ணையும் இருக்குது. ஸோ இவனுக்கு 4 பேர் சேர்ந்தா என்ன ஆச்சு, ரங்கா பில்லா நிஜமாக இருக்கிறது ப்ளஸ் படத்தில் இருக்கிறது, 4 பேர் சேர்ந்தா மாதிரி இருப்பான் அந்த குழம்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிஷ்ஷு. ரைஸுக்கு கல் தோசைக்கு திஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். நான் ஒரு வீடியோவில் நீர் தோசைன்னு ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன், மேங்களூர்லேருந்து நீர் தோசை. அந்த நீர் தோசைக்கு வந்து ஒரு தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். அந்த நீர் தோசைக்கு தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த குழம்பு செஞ்சு வச்சுருங்க. நீர் தோசையும் அவனையும் வந்து அன்மேட்சபிள் காம்பினேஷன், சூப்பராக இருப்பான். ஏன்னா நீர் தோசை இஸ் மேட் வித் ஒன்லி ரைஸ். ரைஸு கொஞ்சோண்டு கோகனட் பட்டர் போட்டு பண்ணுறதுனால இந்த குழம்பு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆயிலில் நம்ம வந்து இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நான் நல்லெண்ணெய்னு சொன்னால் இதயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்லெண்ணெய்னா அது இதயம். ஸோ நான் அது யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய். இதில் ஒரு 6 இன்க்ரீடியண்ட் நம்ம கம்பைன் பண்ணி ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்டிங் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. குவான்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதில் போடுற குவான்டிட்டிஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிற அந்த ஃப்ளேவரோட பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு நல்லா இந்த ரோஸ்டிங்கை மட்டும் பார்ப்பீங்க. ஏன்னா குழம்பு யார் வேணால் பண்ணிடலாம், ஈஸி. புளி தண்ணி போட்டு வெங்காயம் பூண்டு போட்டால் குழம்பு ரெடி. பட் இந்த ரோஸ்டிங்கில் தான் விஷயமே இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா ஜாகிரதையாக பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரமிளகா, நல்ல சைஸில் இருக்கிற வரமிளகா 10. ஓகே, இவன் ஆயிலில் முக்கி ரெட்டுலேருந்து டார்க் ரெட் ஆகணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் அது வரைக்கும் போடாதீங்க. ஓகே, டார்க் ரெட் ஆகிட்டான். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இந்த டேபிள் ஸ்பூனில் 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, முழு தனியா 3 டேபிள் ஸ்பூன். இவனும் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இவன் மண்டை மேலே 1 ஸ்பூன், அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். அந்த சீரகம் பொரியணுங்க. பரபரப்பரபரன்னு சவுண்டு கேட்கும், சவுண்டு நின்று போச்சு. நின்று போன உடனே கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சோம்பு போட்டு 1 முழு டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. அதை போட்டு இவனுங்களை எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இவனுங்க எல்லாம் ரோஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு கேஸும் ஆஃப் பண்ணிட்டு, அவ்வளோதான். 6 இன்க்ரீடியன்ட் போட்டாச்சு. காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய் சேர்த்தா 7,
நல்லெண்ணெய், காஞ்ச மிளகா, சீரகம், தனியா, சோம்பு, மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப்லேயே இருக்கட்டும். இவனுங்களை இந்த ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம கடாயை சைடில் வச்சுருங்க. இந்த குழம்பு பண்ணுறது இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்கிறார், அவரை வச்சு செய்வோம். இந்த எண்ணெயை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஓகே, இந்த பாருங்க, வச்சுங்க. இவன் சூடான பிறகு இவன் கூட தண்ணி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இவனை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகணும். ஓகே, இது செப்பரேட். இந்த வடிகட்டின எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நான் நல்லெண்ண, அதையும் இதில் ஆட் பண்ணிங்க. அது கூட சேர்த்து இன்னும் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய். நான் இன்னைக்கு நம்ம ராஜா, கிச்சன் ராஜா டோப், அதில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். கல் குண்டு மாதிரி சவுண்ட் வருதுங்க. அந்த ஆயில் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த கார குழம்பை மல்லி முருங்கைக்காய் குழம்புன்னு சொல்லுவோம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே 1 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் போட்டு 1 கொத்து கருவேப்பிலை. நான் இந்த குழம்பை சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு செய்கிறேன். போன மாதம் போட்ட வீடியோஸில் இதில் முதல்ல போட்டுடலாம். 1 கை பூண்டு, கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க பூண்டு. போன மாதம் போட்ட வீடியோவில் ஏதோ ஒரு டிஷ்ஷில் நான் பூண்டு வெங்காயம் போட்டிருந்தேன். அதில் யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, யோ உனக்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைக்கவே தெரியாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெங்காயம் பூண்டு போட்டால் நல்லா இருக்கும்னு இருந்ததுன்னா அந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் பூண்டு போடுறது தப்பே இல்லை. நீங்கள் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. வெங்காயம் பூண்டு இருக்கிற மருத்துவ குணம் வேறு எந்த இன்க்ரீடியன்ட்லேயும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கார்லிக் பூண்டு வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட், ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு வெஜிடபிள். அது வெஜிடபிள் இல்லை, மருந்து. மெடிசினல் ரீசன்காகவாது உடம்புக்கு சேர்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நல்லா ஒரு 100 கிராம் 150 கிராம் சின்ன வெங்காயம். இது இன்னொரு மேஜிக். பூண்டில் எப்படி ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, அதே அளவுக்கு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸ் இது சின்ன வெங்காயத்தில் இருக்குது. உங்கள் குடலில் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, உங்கள் குடலில் வந்து அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது. சளி, இருமல், லங்ஸு, அந்த என்ன சொல்ற ப்ராங்கைட்டிஸ், இந்த மாதிரி மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது. இதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ நல்லது. ஸோ இதில் லாட் ஆஃப் மெடிசனல் வேல்யூஸ். இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு காரணம் இருந்திருக்கு சாப்பாட்டில். இந்தந்த அம்சம் இவ்வளோவ்வளோ நம்ம உடம்புல போகணும், இந்தந்த சீசனில் இந்த வெஜிடபிளை சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணும், சாப்பிட்ற டைமில் முதல்ல எதை சாப்பிட்ணும், நடுவில் எதை சாப்பிட்ணும், கடைசியில் எதில் சாப்பிட்ணும் சொல்லி வகுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு சாஸ்திரம். நம்ம வந்து அதை வந்து இன்றைக்கி ரோட்டில் நின்றுக்கிட்டு எதை வேணாலும் எப்போ வேணால் எப்படி வேணால் சாப்பிட்றவங்களுமே வந்துட்டோம். அதனால தான் கேள்விப்படாத வியாதியெல்லாம் வருது. நத்தைக்கு வர ஜுரம் மனுஷனுக்கு வருது, ஆந்தைக்கு வர புழு உடம்புல நம்ம உடம்புல வருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ இதெல்லாம் வராமல் இருந்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா வாழ்ந்தாங்க. ஸோ நம்ம கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட்டு இப்போ எல்லா வியாதியும் நம்மளுக்கும் வர மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த ரீசனுக்காக தான் சேர்த்துக்கிட்டாங்க. கார்லிக் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற எல்லா கிருமியும் கொல்ற சக்தி இருக்குது. காலாங்காத்தால் வெறும் வயிற்றில் எதுவுமே சாப்பிட்றது முடியும். ஒரே 1 பல் பூண்டு கடித்து மென்று சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டம். மொதல் 3 நாள் வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங் பூண்டு. ஆனால் ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு உங்கள் வயிற்றில் 10 நாள் நீங்கள் சாப்பிடுங்க, மேஜிக் பண்ணணும் உங்கள் உடம்புல. ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் இவ்வளோ சொன்ன பிறகு கூட நான் சேர்க்க மாட்டேன், நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்க்காமல் இந்த குழம்பு செய்யுங்க. ஓகேயா, இதுக்கு மேலே பாலிஷ்டை திட்ட முடியாது என்னால். ஓகே, இந்த பாருங்கள், இந்த பூண்டும் சரி இந்த வெங்காயமும் சரி நல்லா வதங்கணுங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம தோல் உரிச்சு போட்டிருக்கிறதுனால அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து ஒரு கேரமலைஸ் டெக்ஸ்சருக்கு வரணும். அந்த ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான்
மேலே இருக்கிற லேயருக்கு வந்து அந்த புளி தண்ணியில் படும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த வறுபட்ட வெங்காயம் பட்ட புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதோட டேஸ்ட்டே வேறு. அந்த டேஸ்ட் வர்றதுக்கு காரணம் இந்த வெங்காயம் கேரமலைஸ் ஆகணும். ஸோ இது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இதை இந்த நல்ல நல்ல வாட்டுங்க. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, வெங்காயத்தை போட்டு உடனே வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் செய்ய வேண்டிய வேலையை முழுசாக அது செய்யாது. ஸோ ஃபைனல் டேஸ்ட் அவுட் புட் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும்னு, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லுவானுங்க அப்புறமா. ஸோ இது கரெக்டாக ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். ஓகே, இந்த வெங்காயம் வறுபடட்டும். மீன்வாயில் ஒரு சின்ன மிக்சியில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 7 இன்க்ரீடியண்ட், 6+ நல்லெண்ணெய், இவனை சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். எதில் அரைக்கிறோம்? ப்ரீத்தி ஜோடியா காஸ்மோவில் பேஸ்ட்டாக அரைக்கிறோம். ஓகே, இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் மேலே கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 முருங்கைக்காய் சின்ன சின்ன பீசஸாக 2 இன்ச் லென்த்தில் வெட்டியிருக்கேன். அந்த முருங்கைக்காவை இந்த ஆயிலில் இந்த கடுகு வெங்காயம் கூட சேர்க்குறோம். நான் இந்த பர்டிகுலர் குழம்பு எதுக்கு இந்த டோப்பில் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குழம்பு வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண போகிறோம், நிறைய நேரம் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி திக் பாட்டம் பாத்திரம் இருந்ததுன்னா அந்த சூடில் அது ஈவனாக குக் ஆகும். ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது திக் பாட்டம் கடாய் பாத்திரத்தினால அந்த புளி தண்ணி வந்து கரெக்ட் அமௌண்ட்டாக சுண்டும். ஜாஸ்தி சுண்டிருச்சுன்னா பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு முன்னாடி புளி திக்காயிடும். அந்த டைம் கொடுத்து நம்ம குக் பண்ணோன்னா புளி தண்ணி பொறுமையாக சுண்டும், அதோடைய ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எனி திக் பாட்டம் பாத்திரத்தில் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த ஆயிலையும் இந்த வெங்காயம் பூண்டு கூட ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம புளி தண்ணி போட்ட பிறகு அந்த புளி தண்ணி இருந்தால் கூட அந்த முருங்கைக்காய் வந்து ஈவனாக வேகும். யூஸ்வலாக முருங்கைக்காய் வந்து சரியாக வாட்டாமல் ஆயிலில் வாட்டாமையோ இல்லை குக் பண்ணாமல் போட்டால் புளி தண்ணி கூட உப்பு கூட சேர்ந்ததுன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் குக் பண்ணுறதுக்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும். முருங்கைக்காய் வந்து நச்சக்கு நச்சக்கன் இருக்கும், குக் ஆகாது. ஸோ அந்த புளி தண்ணி போட்ட பிறகு கூட அது குக் ஆகணும்னா முதல்ல இந்த மாதிரி ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வாட்டுங்க. அதுலேயே வந்து ஒரு 30% குக் ஆகிடும். அதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டு கொதிக்க வைக்கும்போது முருங்கைக்காய் குக் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன், ஒரே 1 டீஸ்பூன் போடுங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டில் நம்ம காஞ்ச மிளகாய் 10 போட்டிருக்கோம். இது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன், ஒரே 1 டீஸ்பூன். அதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு 75 கிராம்ஸ் டேமரின், 75 கிராம் புளியை 200 ml தண்ணியில் ஊற வச்சு இந்த புளி தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 75 கிராம்ஸ் உடைய புளியை 200 ml தண்ணியில் எடுத்து இங்கே புளி தண்ணியாக வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி அதை கொட்டுங்க. கொட்டிட்டு ஒரு 200 ml தண்ணி, அவ்வளோதாங்க. இவன் இந்த மாதிரி திக் பாட்டம் கடாய் பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகணும்னு சொன்னேன். இந்த டோப்பில் என்ன அட்வான்டேஜ்னா, இது பார்த்தீங்கன்னா இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டெப்த் இருக்கிற லிட்டு ரொம்ப ரொம்ப ரேர், இவ்வளோ இருக்கவே இருக்காது. இந்த டெப்த்தில் என்ன ஆகும்னா கரெக்டாக இது போய் சீட் ஆகிடும், அப்படியே உள்ளே இட் வில் கெட் சீட்டட். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் லிட் ஃபார் த டோப். இது மூடிட்டு கிட்டத்தட்ட 8-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள். இது என்ன ஆகும்னா முருங்கைக்காய் சீக்கிரமாகவும் குக் ஆகும், எனர்ஜி கன்சர்வ் ஆகும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துடைய ஃப்ளேவர் உள்ளே ரீட்டைன் ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இந்த லிட்டை மூடிட்டு ஒரு 8-10 மினிட்ஸ் பாயில் பண்ண போகிறேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வில் மீட். இதை பாருங்கள், இதை போட்டு 8-10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை மூடியை போட்டு அவ்வளோதான் பாருங்க. இந்த வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் இதெல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. அந்த தேகி மிர்ச் பவுடர் 1 ஸ்பூன் போடலாம், அந்த ரெட்டிஷ் கலர் இதெல்லாம் வந்துருச்சா. இப்போது இருக்கான் பாருங்க, இவன் தான் இந்த டிஷ்ஷோடைய ஹீரோ. நம்ம மிளகு குழம்பு முருங்கைக்காய் குழம்புன்னு சொல்கிறது முருங்கைக்காய் பாதி, மீதி இந்த பேஸ்ட்டு தான். நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை
அப்படியே இதில் கொட்டுறோம். கொட்டி சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் ஒரு டம்ளர் கூட போடலாம், ஏன்னா இதில் நல்லா திக்கனிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால குழம்புல பாட்டோன்னா திக்காயிடும். மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணி இதில் போட்டுருங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம முதல்ல நல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ராஸ்மெல் ஆல்ரெடி போயிடுச்சு. பேஸ்ட்டை போட்டோன்னா ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரும். அந்த மல்லி என்ன சொல்கிறது, தனியா, அந்த தனியாவோடைய ஃப்ளேவர், ரோஸான தனியாவோட ஃப்ளேவர் இந்த புளி தண்ணி கூட சேர்ந்தோன்னு அந்த முருங்கைக்காய் வெந்த ஃப்ளேவர்லேயும் அந்த தனியாவும் சேரும்போது அந்த குழம்புடைய பர்ஃபெக்ட் ஸ்மெல் உங்களுக்கு வரும். ஊர் மணக்கம், வீடு இல்லை தெரு இல்லை ஊரே மணக்கம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறமா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் இந்த குழம்புக்கு ஒரு டீஸ்பூனில் கோபுரம் மாதிரி பெருங்காயத்தூள். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் ஒரு 15 கிராம் எடுத்துங்க. இவ்வளோ குழம்புக்கு இந்த பாத்திரத்தில் பாதி குழம்பு வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். இந்த குழம்புக்கு வந்து கட்டி பெருங்காயம் ஒரு 15 கிராம் கட்டி எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை அதில் கொட்டிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இப்போ இங்கே பவுடர் பெருங்காயம் போட்டிருக்கேன், அதனால் ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மலை மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். போட்டு ஒரு கொதி, இது கொதிக்கும் போது இந்த திக்னஸ்ஸை பார்த்துங்க. இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றியாச்சா, இப்போ ஒரு கொதி கொதிக்கணும் அவ்வளோதான். இந்த பாருங்கள் பாய்லிங் பாயிண்ட் வந்தாச்சு, கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருது அவ்வளோ கொத்தமல்லி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ண பிறகு இவன் இருக்கான் பாருங்கள், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவன், பாரிஸ் பவுடர் ஜாகிரி. இவனை போட்ட உடனே மேலே அப்படியே ஒரு சைன் கொடுப்பான். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு இப்படி ஒரு தபா, அப்படி ஒரு தபா, லபலபா பண்ணி இவனை மூடி வச்சுருங்க. இவனை அடுத்த 1 மணி நேரத்துக்கு திறக்காதீங்க, திறந்தால் கேஸ் போட்டுருவேன் நான். 1 மணி நேரத்துக்கு இவன் அப்படியே அந்த ஜாகிரி, அந்த கொத்தமல்லி, அந்த போட்ட பெருங்காயெல்லாம் சேர்ந்து ஊறி இவன் உள்ள ஒரு குழம்பாவான். அவன் குழம்புன பிறகு ஓப்பன் பண்ணலாம். 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து கொதிக்கிற சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்ட அப்புறம் சைடில் 1/2 வச்சுக்கிட்டு இவனை 1/2 கரண்டி மேலே கூட்டிகிட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்படி சாப்பிட்ணும், தனியாக அவங்க ரூமில் போய் கதவை மூடிட்டு சாப்பிட்ணும், எவனா பார்த்தா திருஷ்டி போட்டுரும். ஸோ அது மாதிரி ஒரு குழம்பு, நாளைக்கு சாப்பிட்டா வேறு டேஸ்ட், நாளானிக்கு சாப்பிட்டா இன்னொரு டேஸ்ட், அது மாதிரி ஒரு வெர்சடைல் குழம்பு மல்லி முருங்கை குழம்பு. உங்களுக்காக இதே தர சமையல் சாப்பிடுங்க, ஜமாயிங்க.